அந்த தலைவன் காலத்திலேயே நம்ம நாடு அடைய வேண்டியது நமக்கான அவசியம். இந்த நேரத்தை நாம் நடுவடக்கூடாது. முன்னை விட வேகமாக முனைப்பாக நாம் பாய வேண்டிய காலகட்டம் இதுதான். என் அன்பான உறவுகளே, என் தேசத்தின் முளைத்த சூரியனே பிரபாகரனா, உன் தியாகம் சொல்ல வார்த்தை இல்லை பிரபாகரனா, என் தேசத்தில் முளைத்த சூரியனே பிரபாகரனா, உன் தியாகம் சொல்ல வார்த்தை இல்லை பிரபாகரனா, தமிழன் கண்ணீர் துடைக்க வந்த பிரபாகரனா, நீ தாயை விடவும் ஒரு படி மேலே பிரபாகரனா, என் தேசத்தில் முளைத்த சூரியனே பிரபாகரனா. ஒரு தாயின்னம் கொண்ட ஒரு தலைவன் இனி நமக்கு கிடைக்கப்படுவது ரொம்ப அறிவு. நீங்க நினைக்கலாம், போர்ல காயம் பட்ட குழந்தைகளுக்கு ஒரு பெண் போராளி இங்க அடிபட்டுட்டது, கழுத்துக்கு கீழே இயங்காது, பேச முடியும், அவ்வளவு படுத்த வருகையா, எத்தனை வருஷம் இருக்கலாம், 9 வருஷம் படுத்த படுக்கையை விட்டு நகர முடியாது, அப்படியே படுத்தே இருக்கிறான் அந்த பெண் போராளி. அந்த போராளியை பாதுகாக்க 2 பெண் போராளிகளை அங்க நியமிச்சு ஒவ்வொரு இடத்தையும் பாக்குற போது இந்த மண்ணிலேயே அப்படியே நின்று செத்து போயிருவோமான்னு இருக்குது, அவ்வளவு நிகழ்ச்சியா. ஒரு மிக கேவலமான நாட்டிலிருந்து நாம இருக்கேன், அது என்ன நினைக்கிறீங்க, காட்டுக்குள் மிக அற்புதமான ஒரு நாடு, இது நாட்டுக்குள் மிகுந்த மோசமான ஒரு காடு. நீங்க நினைச்சிட்டு அவ்வளவு அபூர்வம் அந்த மண்ணில் நிகழ்வு. போர்ல தாய் குழந்தைகளை இழந்து விட்ட தாய் உந்தையை பராமரிக்க ஒரு மூத்த மகனாக 100,000,000 ஏக்கரில் அன்பு சோலையின் ஒன்றை நிறுவி அதுல முதியோர்களை எல்லாம் பார்த்து அந்த பெரியவர்களாம் என் மகன் பிரபாகரன், என் மகன் பிரபாகரன் தலைவர். செஞ்சோலையும் சரி, நாங்கள் உன் அறிவிச்சோலையும் சரி, நவம் அறிவுப்படுத்தலையும் சரி, என்ன அதிசயங்கள், என்ன இருக்கும், ஒருத்தர் மனதில் கூட ஒரு ஒரு தோல்வி, ஒரு சின்ன கலக்கம், ஒரு அச்சம், அது வந்து பாருங்க, உண்மையிலேயே வீர தமிழர்கள் வாழக்கூடிய, மரத்தமிழர்கள் வாழக்கூடிய மண் எதுனா அது தமிழீழ மண்ணுதான். நீங்க வந்து நீங்களும் நானும் அந்த இனத்தில் பிறந்துட்டோங்கிறது வேணா பெருமைப்படுத்தி சாப்பிடலாம். நீங்க முடிவு செய்து உண்மையிலேயே நாம் வீர தமிழனம் தானா இல்ல சோழ தமிழினமா, உலக வரலாற்று தமிழன் தன்னுடைய இன வரலாற்று சிங்களன் அடிபட்டி செத்தான இருக்கணுமா, சிங்களங்களாம் அடிச்சு ஒழிச்சிட்டு நாடு அடைஞ்சானு இருக்கணுமாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும், நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஆனால் ஒண்ணு நிச்சயமாக, தமிழீழம் உலக சர்வதேச அங்கீகாரத்தை பெறும், நாடு அடைவோம் தான் நான் சொல்ல மாட்டேன், அடைஞ்சாச்சு எனக்கு தெரியும். நாம கேட்ட எல்லை 15 கிலோமீட்டருக்கு இங்க இருக்கு, அவன் இன்னும் 15 கிலோமீட்டர் சேர்த்து மதவாச்சிலிருந்து இது உங்க நாடு எடுத்துக்கிட்டு, இன்னும் 15 கிலோமீட்டர் சேர்த்து நம்ம எல்லை வச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. போர்க்களத்துல கூட நம்ம மக்கள் தலையில் குண்டு விழுவோமோ என்ற அச்சல் இருந்து கூட நிம்மதியா உறங்குகிறார்கள், ஆனால் சிங்கனம் ஒருத்தன் கூட ஒழுங்கா உறங்க முடியவில்லை. அது நீங்க கேட்டுக்கீங்க, நீங்க இருந்த அந்த சாலையை கடந்து போறது அந்த முறை 20 இடத்துல சோதனைச்சாங்க, அதுல என்னை மாதிரி உங்களை மாதிரி கருப்பா ஒருத்தன தமிழ் சாயல ஒரு முகத்தை பார்த்தாலும் முடிஞ்சிட்டு இங்கே அங்கே மொத்த இலங்கையும் மூச்சு திணறிட்டு கிடக்கு. இது எங்க போய் நிறுத்துங்க, இன்னும் ஒரு 2-3 ஆண்டுகளுக்குள்ள புத்தம் சீரம்னா எல்லா புத்த கோயிலுங்களையும் தற்கொலை பண்ணி சாவலாம். ராஜபக்சே சந்திரிகாலாம் கிடைச்சத கையில சுற்றி வெவ்வேறு நாடுகளுக்கு ஓடி போவான். சிங்கள மக்கள் தமிழில விடுதலைக்காக கிளர்ச்சி செய்வார். எனக்கு எல்லாம் பல சிங்கனங்கள் இந்த நாட்டுக்கே உங்க அண்ணன் அதிபர் ஆயிட்டா நாங்கெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்களா இருக்கோம், அவ்வளவு பெருமையோடு சொல். ஏன்னா 20 தலைவரை பார்த்துட்டா 20 வருஷமா நம்ம ஒரே தலைவரை வச்சிருக்கோம், அது பாக்குறாங்க 20 தலைவரும் 20 விதமா பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரே தலைவர் ஒரே கொடுங்க தமிழிலம் தான் தீர்வு பேசிட்டு அவன் பாக்குறான் ஒப்பிடுறான்.
அறிவு நம்ம அளவுக்குள்ள கொஞ்சம் அறிவு தாப்பிடா இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க, அவ்வளவு யோசிக்கிறாங்க. நமக்காக சிங்களனுக்கு தமிழில விடுதலைக்காக போராடி சிங்கள இருபது சிங்கள புலியின் சிறக்கல இருக்க சிங்களர்கள் சிங்களர்கள் வந்து இப்ப எல்லாருமே வந்து தமிழகத்தை எதிர்க்கிறார்கள் நீங்க நினைக்கிறீங்க. என்னை கேட்டாங்க ஒருத்தன், இந்த பிரபாகரன் ஒரு படத்தை எடுத்தவங்க நான் அடிச்சு போட்டோம்ட்டு, இன்னும் நீங்க வந்து ஒரு இயக்குநரை அடிச்சுட்டீங்க, ஒரு படைப்பாளி அடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு. ஏடா 60 வருஷமா எங்களை அடிச்சாங்க, ஒருத்தருக்கு உங்களுக்கு வலிக்கல, ஒரே ஒரு சிங்களை நான் அடிச்சேன் உங்களுக்கு இவ்வளவு வலிக்குதுன்னு கேட்டேன். ஒரு படைப்பாளி கருத்து சுதந்திரம், அது எப்படி நீங்க போய் தடுக்கலாம்? அதே கருத்து சுதந்திரம் இந்த ஊர்ல எடுத்த குற்ற பத்திரிகைக்கும் ஆணில இருக்கும் காட்டு தண்ணி வேலைக்கும் நீங்க வாங்கி கொடுத்துருக்கணும்ல. இதை சிங்கள அரசு பணம் கொடுத்து ஒரு தவறான பிரச்சாரத்துக்காக அந்த படத்தை தயாரிச்சிருக்க. நீங்க எல்லாம் அந்த படத்தை பாத்தீங்கன்னு வச்சுக்கிறீங்க, என்ன நடக்குன்னு தெரியாது. அவன் எடுத்திருக்கான் மொத்த சிங்களனும் புத்தன் காந்தி தமிழம் பூரா அயோக்கியன்னு சிங்களம் போற அகதிகள் முகாமில் இருக்கிறேன், தமிழன் வந்து அகதிகள் முகாமுக்கு வர சோற பறிச்சுட்டு போற படம் எடுத்துக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட எல்லா தமிழ் பெண்களுக்கும் சிங்கள மறுவாழ்வு கொடுங்க, இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்க. அது கேட்டா அது கருத்து சுதந்திரம், இது எப்படி அனுமதிக்கிறது? இது என்ன பிரச்சனை? பாயும் புலின்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்துக்கு இரும்பு கைன்னு பெயர் மாற்றி வெளியிட்டாங்க. கேப்டன் பிரபாகரன் ஒரு படம் வந்தது, அந்த படத்துக்கு கேப்டன் பண்ணுற வச்சு பிரபாகரன் தூக்கிட்டாங்க. ஆனா இந்த பிரபாகரனே ஒரு பேர் வச்சு படம் இருக்கிறான். ஏன் பிரபாகரனை கெட்டவனாக காட்டுவதற்கு வந்தா அந்த படத்துக்கு பிரபாகரன் பேர் வைக்கலாமா? இது எவ்வளவு தீங்கு? என்னை கேட்டாங்க, நான் உயிரோடு அனுப்புனதே அதிகபட்சம் புடைச்சு போக சொல்லு அப்படின்னு அனுப்புறேன். அது அங்கே போய் இருந்துக்கிட்டு இங்கே தான் என்னை கும்பிட்டு காலில் விழுந்து கெஞ்சி கெஞ்சி உயிர் உழைச்சு போய் அந்த ஊர்ல போய் இருந்துகிட்டு சீமான் ஒரு தீவிரவாதி, சீமான் ஒரு பயங்கரவாதி, என்னை கொலை செய்ய வந்துட்டான், என்ன கொள்ள செஞ்சுட்டான், என் பேரே தெரியாது அவனுக்கு, என்ன யாருன்னு தெரியாது. இதெல்லாம் சொல்ல சொன்னது இந்திய உணவுத்துறை இப்படி சொல்லி விடுறான். அவன் பயங்கரவாதின்னு சொல்லு, அவன் ஒரு தீவிரவாதின்னு சொல்லு. என்ன தீவிரவாதம் நாங்க செஞ்சுட்டோம் இந்த மண்ணில? என்ன பயங்கரவாதத்தை நாங்க செய்யணும்? ஒன்றை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள், இன்னைக்கு உலகம் முழுமைக்கும் நம்மளை தடை செய்து வச்சிருக்கிறது, நம் விடுதலையை மட்டுப்படுத்துகிறது, நம் விடுதலையை அங்கீகரிக்க மறுக்கிறது. என் அன்பான மக்களை, மிக அருவறுக்கத்தக்க ஒரு பூச்சியாக, எல்லோராலும் வெறுக்கப்படுகிற ஒரு பூச்சியாக இருக்கிறது கம்பளி பூச்சி. அது பரிணாம வளர்ச்சியில் தன் உடலில் இருக்கிற உரோமங்கள் எல்லாம் உதிர்த்து உதிர்த்து பிறகு இறக்கை முளைத்து அழகான வண்ணத்து பூச்சியாக, எல்லோராலும் நேசிக்கப்படுகிற வண்ணத்து பூச்சியாக வானத்திலே பறக்கிறது. அப்படி இன்று எல்லோராலும் தடை செய்யப்பட்டிருக்கிற நம் விடுதலை, நம் தமிழீழ விடுதலை, விரைவில் விடுதலை, சுதந்திரம், அடிமை உரோமங்கள் உதிர்ந்து விடுதலை என்ற இலக்கை உழைத்து இந்த சர்வதேச நாடுகள், இந்தியா போன்ற வல்லரசு நாடுகளும் ஆதரித்து உச்சி முகந்து கொண்டாடுகிற ஒரு தமிழ் ஈழமாக மலரும் என்பதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள், பார்க்கத்தான் போகிறீர்கள். நன்றி, வணக்கம்.